वेलकम टू अम्मा कई रुचि मुट्टा ग्रेवी वेक्किरदुक्कु मूणु मुट्टा वच्चिरुक्केन ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் கறியாப்பிலை ஒரு மூணு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல சட்டி அடுப்பில் வச்சு சூடாகட்டும் சட்டி சூடாயிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டேன் இதில இந்த கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை போடுவோம் போட்டு கொஞ்சம் எண்ணெயில தவக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் தக்காளி வதங்கி இந்த வெங்காயம் வதங்கிருச்சு இதில இந்த கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போடுவோம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க அதை போடுவோம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா இலை கொத்தமல்லி இலை கருவேப்பிலை பச்சை மிளகாய் போடுறேன் நல்லா சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் எண்ணெயில் வதங்கிடுச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போடுறேன் இதில் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகு பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகு பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த வெங்காயம் நல்லா வேக விடலாம் இந்த வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் வேகட்டும் வேக விடலாம் கிரேவி வந்துருச்சு இதில் முட்டையை உடைச்சி ஊற்றலாம் நான் மூணு முட்டையை உடைச்சி ஊற்றுறேன் தேவை இருக்கிறது போட்டுக்கிடலாம் அடி பிடிக்காமல் லைட்டாக இப்படி இதாக்கி கொடுக்கணும் முட்டையும் உடையாமல் குழம்பு முட்டை அடி பிடிக்காமல் இப்படி லைட்டாக இப்படி குலுக்கி கொடுக்கணும் முட்டை வேகம் வர முட்டை போட்டுட்டால் அடி பிடிச்சிரும் அதனால் லைட்டாக இப்படி குலுக்கி கொடுக்கணும் கொஞ்சம் முட்டை வேகட்டும் கிரேவி தயாராயிட்டு முட்டை கிரேவி தயாராயிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ருசிச்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்